என்ன மெடிசன் வசந்தன் கோல் இருக்கான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பார்க்குறீங்க. என்ன ரீசன் செமி ஆட்டோமேட்டிக்? பாதி வேலை நம்ம செய்யணும், பாதி வேலை மிஷின் செய்யும். என்ன பாதி வேலைனா மேனுவல் டைப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டே கேட்டகரி தான். ஒன்று தண்ணி வராதவங்க, மோஸ்ட்லி செமி ஆட்டோமேட்டிக் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா தண்ணி வராதவங்க, டேப்பில் தண்ணி கனெக்ஷன் இல்லாதவங்க. தண்ணி எடுத்து மேனுவலாக போர் பண்ணிக்கலாம், போர் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ண முடியும். எல்லாமே மேனுவல் ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க. இது ஒரு லைஃப் டைம் அதிகம் நார்மல் மிஷின் கம்பேர் பண்ணும்போது. மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகாது, டென்ட் ஆகாது, ஷாக் அடிக்காது, மோஸ்ட் டியூரபிலிட்டி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மெயின் திங் பவர் கன்சப்ஷன் போகும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெகுலராக நம்ம மந்த்லி 30 டேஸ் யூஸ் பண்ணால் கூட 150 ருபீஸ் தான் வரும் பவர் கன்சப்ஷனு, அந்தளவு தான் இது பவர் எடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் லோடிங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். என்ன ரீசன்காக இது டாப் லோடிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் தான் லோட் பண்ண போகிறோம். செகண்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நம்ம மேனுவல் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் டேப்பில் கனெக்ஷன் கொடுத்துறாலே போதும், மிஷினே வந்து வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு அது மட்டும் இல்லாமல் துவச்சி அலசி ட்ரை பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் செமி ஆட்டோமேட்டிக் இதுவும் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா பாதி வேலை எல்லாமே மிஷினே பண்ணிடும். மோஸ்ட்லி சென்னையில் பொறுத்தவரையும் நம்ம எல்லாமே கையில் தான் நிறைய பேர் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் கன்சப்ஷன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் வீட்டில் ரெகுலராக டேப்பில் தண்ணி வந்தால் மட்டும் போதும், எல்லாமே மிஷினே வாஷு, ரின்ஸு, ஸ்பின் எல்லாமே பண்ணி கொடுத்தா நம்ம எடுத்து காய தான் போட போகிறோம். அதான் ஈஸி யூஸ். செமி ஆட்டோமேட்டிக்கில் இன்னர் டப் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் என்ன தான் ரொட்டேஷன் ஆனாலும் ஸ்டெயின்ஸ் வந்து இப்போ ரிமூவ் ஆகுதான்றது ஒரு டவுட் தான். பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங்கில் உள்ளே எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே ஸ்க்ரப்பிங் எஃபிஷியன்சி மோர் தென் 95% ஸ்க்ரப்பிங் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாஷிங் குவாலிட்டி கம்பேர் பண்ணுவோம். செமி ஆட்டோமேட்டிக்கோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் பியாண்ட் த செக்டர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெட்டரான பேட்டர்னில் இருக்கும். தென் செமி ஆட்டோமேட்டிக்கில் வாட்டர் லெவல் நம்ம இவ்வளோ தான் ஊற்றணுமா இல்லை போதுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தில், நம்மளும் அதிகமாக ஊற்றலாம் இல்லை கம்மியாக ஊற்றலாம். அதனால் ஒரு பர்ஃபெக்டான வாஷிங் மிஷினை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங்னு போனீங்கன்னா எவ்வளோ துணி போட்டிங்களோ அது உண்டான தண்ணி மிஷினை எடுக்கிறதுனால ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தென் டிடர்ஜென்ட், மோஸ்ட்லி வந்து நம்ம போடுறது பவுடர் போடுறது தான். இதுதான் நிறைய விதமான, நிறைய பேர் இவ்வளோ போடலாமா இல்லை கொஞ்சம் அதிகமாக போடலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கையில் தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங்கில் டிடர்ஜென்ட் ட்ரெயின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் போர் பண்ணிக்கிட்டால் போதும். அதுவே எவ்வளோ தேவையை எடுத்துகிட்டு மிச்சலுக்கு டிடர்ஜென்ட் அதிலே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் பவுடரோட வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது, பர்ஃபெக்டான வாஷிங்கும் கிடைக்கும். சில மிஷின்ஸ்லாம் காயப்படுமா இந்த ஒயிட் ஒயிட்டாக இந்த பேச்சஸ்லாம் வராது, இதெல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன ரீசன்னா மெயின் திங் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ செமி ஆட்டோமேட்டிக்லாம் போகும்போது பேக்கில் தான் இருக்கும் ஃபில்டர்ஸ், எல்லாமே பேக் மாதிரி தான் இருக்கும். அதில் கலெக்டிவிட்டி கம்பேர் பண்ணுவோம், இதில் மோர் தென் நிறைய கலெக்ட் ஆகும். இந்த லிண்ட்டு வேஸ்டேஜ் எல்லாமே இதிலே கலெக்ட் ஆகிடும். கொஞ்சம் ஈஸி டு யூஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஈஸியாக போட்டுக்கலாம். தென் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் வந்தால் 3 செக்டர்னு சொல்லுவாங்க மோட்டரில். ஒரு மோட்டர் வந்து நார்மல் யூனிவர்சல் மோட்டார், இன்னொன்று டேரக்ட் டிரைவ் மோட்டார், இன்னொன்று பிஎல்டிசி மோட்டார். இந்த மூணு ரேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு ரேஞ்சஸில் எது எடுக்கலாம், இந்த மூணுமே எடுக்கலாம், எல்லாமே லைஃப் அதிகமாக தான் இருக்கும். வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறேன், டேரக்ட் டிரைவ்ன்றது வைப்ரேஷன் நாய்ஸ் வராது, இதுதான் டேரக்ட் டிரைவோட மோட்டார். ப்ரஷ்லெஸ் மோட்டார்லேயும் அதே கான்செப்ட்டு தான், ப்ரஷ்லெஸ் மோட்டார்ன்றது. யூனிவர்சல் மோட்டரில் கொஞ்சம் வைப்ரேஷன் நாய்ஸ் வரும். இந்த மூணு கேட்டகரியில் தான் மோட்டர் பிடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரண்ட் லோடிங். என்ன ஃப்ரண்ட் லோடிங், ஃப்ரண்ட்டில் லோட் பண்ணுறதுனால இது ஃப்ரண்ட் லோடிங், இதுதான் நேம். டிஃப்ரெண்ட் ஸ்டாப் லோடிங் எடுக்கலாமா ஃப்ரண்ட் லோடிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர்ஸுக்கு இப்படி ஐடியா இருக்கும். என்ன ஐடியானா டாப் லோடிங்காக ஃப்ரண்ட் லோடிங்காக, ஃப்ரண்ட் லோடு தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். என்ன ரீசன்னா மெயின் திங் வாட்டர் கன்சியூம் பண்ணுறது 40 to 60 liters தண்ணி தான் எடுக்கும் பர் சைக்கிளுக்கு. டாப் லோடிங்கிறது 110 to 140 liters எடுக்கும் ஒரு சைக்கிளுக்கு தண்ணி. மெயின் திங் அது மட்டும் இல்லாமல் காலர் ஸ்ட்ரெயின்ஸு, காஃபில் இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸு எல்லாமே நம்ம காலர் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே அதில் டாப் லோடிங்கில் ப்ரஷ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பில்டிங் ஹாட் வாட்டரோடு வரும். காலர் ஸ்ட்ரெயின்ஸு, காஃபில் இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெவி ஸ்ட்ரெயின்ஸ், இந்த ஸ்டவான் ஸ்ட்ரெயின்ஸ் கூட இதில் ஈஸியாக ரிமூவ் ஆகும். எப்படிப்பா சொல்கிறேன்னா பில்டிங் ஹீட்டோட கொடுத்துருப்பாங்க. ஹாட் வாட்டர் மிஷினை டிஃபால்ட்டாக வாட்டரை ஹீட் பண்ணும் போது 95% ஸ்ட்ரெயின்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு வாஷிங் மிஷின் ஒரு வீட்டில் இருக்குன்னா என்ன மிஷின் வாங்கலாம், என்ன கெப்பாசிட்டி வாங்கலாம், 6 kg வாங்கலாமா இல்லை 6.5 kg வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அது ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு சொல்யூஷன் தான், 6 kg அப்படின்னா 18 numbers வரையும் லோட் பண்ணிக்கலாம். 18 பேண்ட்டு ஷர்ட்டு சாரி வாட் எவர் இட் இஸ் 18 numbers வரையும் போட்டுக்கலாம். 6.5 அடிஷ்னலாக ஒரு 2 numbers ஆட் பண்ணுங்கள், 21 numbers வரையும் நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் 6.5. தென் எவ்வளோ தூரம் லோட் பண்ணலாம் டாப் லோடிங்க்கும் ஃப்ரண்ட் லோடிங்கும் என்னென்னா, மேக்ஸிமம் இதில் டம்ப் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, இந்த டம்பை வச்சுனா இது வரையும் நம்ம லோட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கு. அப்போ தான் கொஞ்சம் டம்பிள் பேட்டர்னு சொல்லுவாங்க. டாப் லோடிங் ஸ்க்ரப் பண்ணும், இது டம்பிளிங் பண்ணுறதுனால வாஷிங் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.